Hello friends, welcome to my channel. Indaki Sri Lankan style mutton rolls eppadi seiradun paaka porom. Mudhalla mutton neenga salt add pannittu nalla pressure cooker la aviya vechukonga. Moondu medium size potato eduthu adaiyum aviya vechu eduthukkuvom. Ippo na onion idhukku theviyana alavu onion add pannikiren. Onion nalla chinna chinna da na chop pannikka poren. Indha madri neenga nalla chinna da chop pannikonga. Onion indha mari chop pandradhu dhaan konjam rolls sutthum podu neraya periya pieces gala illama indha madri irukum. நல்லா கரைஞ்சிரும், கறியோட நல்லா கரைஞ்சிரும். அப்போ ரோல்ஸ் சுத்தும் போது ரோல்ஸும் நல்லா ரவுண்டாக வாரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு சின்ன சின்னதாக ஜிஞ்சர் ஆட் கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக ஜிஞ்சர் கட் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் கார்லிக்கும் நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் க்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக்கையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ணி முடித்ததோடு நாங்கள் வந்து பேனில் ஆயில் விட்டு பேன் ஆயில் சூடானதும் அதில் வந்து நாங்கள் ஏலக்காவும் பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒனியன் போட்டு ஸ்டஃபிங் மேக் பண்ண போகிறோம். ஒனியனை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒனியனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒனியன் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இதை நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக்கை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிற பிரியாணி இலையையும் ஏலக்காயையும் நான் எடுத்துட்டேன். ஏன்னா பிறகு நாங்கள் எல்லாமே ஸ்டஃபிங்கெல்லாம் நாங்கள் மேக் பண்ணி எடுக்கும்போது சில நேரம் அதை எடுக்க முடியாமல் இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நான் எடுத்துட்டேன். இப்போது இதெண்ட ரோஸ் மேல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாங்கள் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போது நான் இதுக்கு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோவும் நல்லா ஸ்மெஷ் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே நல்லா ஸ்மெஷ் ஆகிற வரைக்கும் நாங்கள் குக் பண்ணிக்கணும். அப்போ தான் நாங்கள் ஸ்டஃபிங் மேக் பண்ணும்போது நல்லா ரோல்ஸை வந்து ரவுண்டாக சுற்றி ரோலாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட டொமேட்டோவெல்லாம் நல்லா குக் ஆகிருச்சு. நான் இதுக்கு வந்து காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வேக வச்சுருக்கிற மட்டன் நல்லா வெந்திருந்தது, அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் போட்டரோட தான் ஆட் பண்ணுறேன். நாங்கள் இந்த போட்டரெல்லாம் சுன்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறலாம். நீங்கள் போட்டரோட ஆட் பண்ணுற நேரம் தான் அந்த மட்டனில் உள்ள டேஸ்ட் எல்லாம் வந்து இந்த இதுலேயே இருக்கும். நீங்கள் வாட்டரை டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் குறைஞ்சி போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற லீக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த லீக்ஸை வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணுற நேரம் இன்னொரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஒன்று வரும். நாங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மட்டனோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லீக்ஸ் வந்து கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் மட்டனில் இருக்கிற அந்த வாட்டரெல்லாம் நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. சுண்ட வச்ச பிறகு நாங்கள் இதில் வந்து ஸ்மெஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பொட்டேட்டோவை குக் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண பிறகு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்மெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மெஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வந்து அதை ரோல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பொட்டேட்டோவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் நல்லா இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்குவோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே குக் ஆகி இதில் நாங்கள் ஆட் பண்ணுறதுனால இல்லை நீங்கள் நிறைய நேரம் நீங்கள் குக் பண்ண தேவையில்லை. இருக்கிற கொஞ்சம் வாட்டரும் வந்து இந்த பொட்டேட்டோவை ஆட் பண்ணுற நேரம் நல்லாவே எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். அதனால் நாங்கள் இந்த பொட்டேட்டோவை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதோடு நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிருச்சு. இப்போ நாங்கள் ரோல்ஸை மேக் பண்ணுறதுக்கு போவோம். நான் இந்த மாதிரியான பேஸ்ட்ரி ஷீட்டில் தான் நான் ரோல்ஸ் செய்கிறது. நீங்கள் இதை தோசை மாவு மாதிரி ஆட் பண்ணியும் செய்யலாம். பட் நான் இன்றைக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி ஷீட் எடுத்திருக்கிறேன். இந்த பேஸ்ட்ரி ஷீட்டை வந்து நீங்கள்
45 minutes room temperature. வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க அந்த பேஸ்ட்ரியை 1 by 1 ரிமூவ் பண்ணி எடுக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நான் இத 45 minutes முன்னாடியே நான் இத எடுத்து வச்சிட்டேன். இப்போ நீங்க இந்த மாதிரி சைடுல கட் பண்ணிட்டு நீங்க தனியா ரிமூவ் பண்ணலாம். இதுல 40 ஷீட்ஸ் இருக்குது. நீங்க 40 ரோல்ஸையும் ஒரே டைம்ல நீங்க செய்துட்டு ஃப்ரீசரும் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க பிறகு தேவையான நேரம் எடுத்து நீங்க ரோல்ஸை பொரிச்சும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவா நீங்க எடுக்கும்போது அழகாக மெதுவாக எடுக்கும்போது கிளியாமல் வரும். நீங்கள் அவசரமாக ரொம்ப குயிக்காக எடுத்துட்டிங்கன்னா பட்டுன்னு கிளிய பார்க்கும். அதே நேரத்தில் இந்த பேஸ்ட்ரி ஷீட் கிளிய பார்க்கும். அதே நேரத்தில் அந்த 45 மினிட் எடுக்கலாட்டியும் இந்த பேஸ்ட்ரி ஷீட்டை நீங்கள் இதிலருந்து ரிமூவ் பண்ணவும் இயலாது. இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்ரி ஷீட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டயமண்ட் ஷேப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பேஸ்ட்ரி ஷீட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட ஸ்டஃபிங்கை எடுத்து ஸ்டஃபிங்கை இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கோர்னரை வந்து நீங்கள் நிறைய ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு இந்த கோர்னரை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்லா உள்ளுக்க ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தடவை இப்படி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த சைடை இந்த ஷேப்பில் மடிங்க. அப்புறம் அதுக்கு மேலே மற்ற ஷேப்பை மடிங்க. இந்த மாதிரி ட்ரையங்கிள், இது வந்து ஒரு என்விலப் ஷேப் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டெல்லாம் வந்து இப்படி இருந்தால் தான் நாங்கள் சரியான அந்த ரோலை நாங்கள் இப்படி சுற்றி எடுக்க முடியும். இந்த மாதிரி மெது மெதுவாக நல்லா டைட் பண்ணி மெது மெதுவாக ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி மெதுவாக எடுத்துக்கோங்க. இதை நாங்கள் பொறுமையாக செய்யும் போது தான் வடிவான ஷேப்பாக வரும், இந்த மாதிரி அழகான ஷேப்பாக வரும். இப்போ நாங்கள் வந்து இதை எக்கில் வந்து இப்படி டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா அந்த பார்ட் சைடில் இருக்கிற ரெண்டு பார்ட்டும் நாங்கள் எக்கில் டிப் பண்ணும்போது அப்படி டிப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து சின்ன சின்னதாக இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்குறேன். இது வந்து ஏசியன் கடைகளில் நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் வந்து ஏசியன் கடைகளில் எடுக்கலாம். நீங்கள் இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் இதில் வந்து நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் உடனே இதை செய்திருங்க. ஏன்னா நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு வச்சுட்டு நீங்கள் திரும்ப எக்கில் டிப் பண்ணி எடுப்பீங்களா இருந்தால் அந்த பேஸ்ட்ரி ஷீட் வந்து ட்ரை ஆகிரும். அதுக்கு பிறகு நாங்கள் பொரிச்சு எடுக்கும் போதெல்லாம் உடையும். அதனால் நீங்கள் இந்த டைம்லேயே இப்படி செய்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா விதமான ஷீட்டையும் செய்திடலாம். இல்லை ஆஃபை செய்துட்டு நீங்கள் ஆஃபை ஃப்ரீசர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அந்த பேஸ்ட்ரி ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி அந்த பேக்கை வந்து நல்லா ப்ராப்பராக லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசர் பண்ணணும். இல்லாட்டி ஃப்ரீசிங் ஃப்ரீசரில் கோல் கூடுனாலும் அந்த இதை வந்து திரும்ப யூஸ் பண்ண இயலாது. அதனால் நல்லா லாக் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைங்க. இந்த மாதிரி உங்களோட ரெஸ்ட் ஆஃப் தி ஷீட் எல்லாமே நீங்கள் ரோல் பண்ணி இந்த ஷேப்பில் எடுத்துட்டு நாங்கள் வந்து இதில் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து நான் நெக்ஸ்ட் ஒன் செய்து காட்டுறேன். இதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இப்படி எக்கால் டிப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து பிரெட் க்ரம்ஸில் இப்படி விட்டு நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்குவோம். இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான ரோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நாங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நான் ஒரு டீப் பேன் எடுத்து அந்த பேனில் நான் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகிருச்சு. இப்போ நான் இந்த மாதிரி இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நான் ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நிறைய நேரம் இது பொரிய வைக்க தேவையில்லை. நீங்கள் ஃப்ரோசனில் வச்சுருப்பீங்களா இருந்தால் அதை வந்து நீங்கள் டீஃப்ரோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கனாலும் சேம் டே செய்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அதை வந்து 2 to 3 weeks கூட ஃப்ரோசனில் வச்சு நீங்கள் தேவையான நேரம் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோல்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆன உடனே நீங்கள் வந்து அதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பரான சுவையான ரோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.